இந்த வீடியோவை வழங்குவோர் சினிமால மட்டும்தான் நடக்கும், நிஜத்துல மூத்தரவர். கோவை மாவட்டத்தின் ஆணைக்கட்டு பகுதியில் சின்ன தம்பி மற்றும் பெரிய தம்பி என்ற விநாயகன் யானைகள் கடந்த 18 வருடங்களாக சுற்றி திரிந்து வந்தன. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 18 தேதி விநாயகன் முதுமலை பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டான். இதைத் தொடர்ந்து ஜனவரி 25 தேதி சின்ன தம்பியையும் பிடித்து வரகளியாறு பகுதியில் விட்டனர். ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் தன்னுடைய வாழ்விடத்தை தேடி வந்தான் சின்ன தம்பி. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சின்ன தம்பியை மீண்டும் பிடித்து முகாமில் அடைத்து அதை வளர்ப்பு யானையாக வளர்ப்பது என்று முடிவெடுத்தனர். பொதுமக்களின் செல்லத்தம்பியாக வலம் வந்த சின்ன தம்பி தற்போது முகாமில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். பல்வேறு நெருக்கடிகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் யானைகள் வனத்தை விட்டு வெளியில் வருவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி யானைகள் வரும்போது மோதல்களும் நடைபெறும். ஆனால் சின்ன தம்பி யானை பொதுமக்கள் யாரையும் தாக்கியது இல்லை. 18 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்ததால் அங்குள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சின்ன தம்பியை தன் செல்ல பிள்ளையாகவே அன்பு காட்டி வந்தனர். ஊருக்குள் வந்தால் அங்கே போகாதே, பயிர்களை சேதம் செய்யாதே என்று பொதுமக்கள் விடுக்கும் அன்பு கட்டளைகளை சின்ன தம்பி ஏற்றுக்கொண்டு சென்று விடுவான். இந்த நிலையில் அந்த பகுதியில் யானை வலசை பாதையில் ஆக்கிரமிப்பு செய்த சிலரின் சூழ்ச்சியால் யானைகளால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக புகார் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 25 தேதி சின்ன தம்பியை பிடித்து வரகளியாறு பகுதியில் விட்டனர். ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் தன்னுடைய வாழ்விடத்தை தேடி வந்தான் சின்ன தம்பி. 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து பல்வேறு கிராமங்களை கடந்து சின்ன தம்பி யாரையும் தாக்காமல் தன் இனத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அநீதியை சட்டசபையில் இருந்து நீதிமன்றம் வரை பேச வைத்தான். ஆனால் விளை நிலங்களை சேதப்படுத்துவதால் சின்ன தம்பி யானையை கூண்டில் அடைத்து கும்கியாக மாற்ற வனத்துறை முடிவு செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் இருந்தன, போராட்டங்கள் நடத்தப்பட்டன, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முதல் கட்டமாக சின்ன தம்பி யானையை பிடித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வனத்துறைக்கு உத்தரவிட்டது. இதனால் சின்ன தம்பி யானை பிடிக்கப்பட்டு வரகளையாறு பகுதியில் கூண்டில் அடைக்கப்பட்டது. அங்கு சின்ன தம்பி யானைக்கு வளர்ப்பு யானைகளுக்கான ஆரம்ப கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து யானை பாகன்கள் நம்மிடையே கூறுகையில் சின்ன தம்பி யானையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உடுமலைப்பேட்டையில் நேரிலும் பார்த்தோம். இது மற்ற காட்டு யானைகளிடமிருந்து வேறுபடுகிறது. இதன் குணம் முற்றிலும் வித்தியாசமானது. எந்த ஒரு சூழலிலும் பொதுமக்களை இந்த யானை தாக்க முயற்சி செய்யவில்லை. மனிதர்கள் கூறுவதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சின்ன தம்பிக்கு இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். கூண்டில் இருந்தாலும் எங்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் சொல்லும் வார்த்தைகளை எளிதில் புரிந்து கொள்கிறது. அதற்கு தற்போது எங்கள் கைகளால் உணவை வழங்கி வருகிறோம். தடாகம் பகுதியில் எப்படி மக்களின் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்ததோ அதே போல் தற்போது எங்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்கிறது. வழக்கமாக காட்டு யானைகளை வளர்ப்பு யானையாக மாற்றுவது எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் சின்ன தம்பி யானை எங்களது பேச்சை கேட்பது மகிழ்ச்சியாக உள்ளது. சின்ன தம்பி இப்போது எங்கள் செல்ல பிள்ளையாக மாறிவிட்டான். தற்போது எங்களின் பேச்சை கேட்டு உணவை எடுத்து உண்பது போன்ற ஆரம்ப கட்ட பயிற்சிகள் தமிழ், உருது, மலையாள மொழிகளின் மூலம் வழங்கி வருகிறோம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினர். மேலும் இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது யானை நலமுடன் இருக்கிறது, வனத்தில் இருக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியேதான் தற்போதும் உள்ளது, அதன் எடை குறையவில்லை, வளர்ப்பு யானைகளுக்கு வழங்கப்படும் உணவுகளை வழங்கி வருகிறோம், வாரத்துக்கு 2 முறை மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறோம், தடாகம் மக்கள் மட்டுமல்ல டாப் ஸ்லிப் மக்களையும் விரைவில் நண்பர்களாக்குவான் இந்த சின்ன தம்பி என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். சின்ன தம்பி மனிதர்களுக்கு செல்லத்தம்பியாக இருக்கலாம், ஆனால் சின்ன தம்பி கேட்பது தன் வாழ்விடத்தை தான். எனவே
நாம் இங்கு எழுப்ப வேண்டிய கேள்வி, சின்னத்தம்பிக்கு பயிற்சி அளிப்பது சரியா? அதை விடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து யானைகளின் வாழ்விடத்தையும் வழிதடங்களையும் மீட்க வேண்டியது அவசியமா? உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு பேப்பர் பிளேன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.